रात्रि ना सुनने पर तेरा तो योजना पढ़ने गला इप्पन ना इंद कापी ए कुड़ी के टुमा बैंडा मा अयो दारा आलमा कुड़ी के आना ना सुन रहे हैं कलिंगे आवाज़ पार रंग रहले निंगला तो सुनले कल्याण तक के सारी बर्री कुंजन आले क्या आवाज़ आवेश्यत के ताई इरकट में नाम इन्ना इपड़िये वा बिट्रा पोरा नल्ला पयना नान तेड़ी के ताई रखे पयना नमक को पुड़ी के रद बड़ा अवड़ को पुड़ी के रदा मुखिया येना कड़ेसी वारी की कुड़ुम नड़ता पोरा आवाज़ आने अदा उनका दत्त पुत्र वारा वामा अपा ना रिकॉर्डिंग लाइब्रेरी वरी के कुछ पेट वरे पेट वामा नान वरनुमा इले वेड़ा नाने पोरे அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க நான் போயிட்டு வரேன் ம் போ போ எல்லா நீங்க குடுக்குற செல்லம் இது வரைக்கும் அவ கச்சேரி ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா நேத்து பாரு அவ கிட்ட ஆட் ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா நேத்து பாரு அவ கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலாம் பார்த்தா புடுங்கிட்டு போய்ட்டா ஏன்டா சொல்றதுக்கு வெக்கமா இல்ல எனக்கு வெக்கமே இல்ல ஏன்டா இப்படி பண்ற டாக்டர் வேலன்னு பார்க்காம ஏதோ ஒரு நாள் ஆஸ்பத்திரில இடிச்சிட்டாலாம் அவ நல்லா வேற பாடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தி இழுத்துறீற அம்மா இன்னேரா அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பியே ம் நேத்து தான் கண்டுபிடிச்சேன் எவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க ஆர்கெஸ்ட்ரால இருக்கவங்கட்ட கேட்டு அவ விலாசம் வாங்கிட்டு அவள பாக்க போனா ம் கடைசில அவங்க சீஃப் டாக்டர் விட்டு பக்கத்து வீடு பேசாம வந்துட்டேன் டேய் உன்னோட நேரம் அவளே வர ம் இங்கே வர ஆமா டேய் நீ ஒன் செய் என்ன இந்த கடையில கொஞ்ச நேரம் வேலை காரணம் Excuse me. Yes. Doctor, Daniel. Yes. Songs इलाम कुछ cassette ले record पढ़ना। You mean video cassette or tape cassette? Tape cassette ता। Madam, मैं तो songs list ला इरगे। बैंडा, list देंगे तुरके। இதங்க ஓகே ஒரு 1 hour கழிச்சு வாங்க 1 hour ஆ இதுல நிறைய வேலை இருக்கு பதிவு பண்ணிட்டீங்களா ஓ பண்ணிட்டேனே இங்க போட்டு கேக்கலாமா ना करेक्टा पनीर का है, बैठ ले पहुँच करेंगे। इन्दर। इन्दर। थैंक यू। वेलकम। देवन कोविल दीपम ओन्र रागम पाडम नेरम इन्र कंगल रेंडुम कादल दयव செஞ்சி டேப் ஆஃப் பண்ணாதீங்க நான் வேற யாரும் இல்ல டாக்டர் ஆனந்த் நான் கேசட் கடைக்காரன் உங்க கிட்ட போய் தான் சொல்ல சொன்னேன் நீங்க பாடின இந்த பாட்டை உங்களுக்கே தெரியாம பதிவு பண்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா ஆனா நீங்க நான் கொடுத்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து கூட போடாம கொண்டு போயிட்டீங்க फोटोग्राफर கிட்ட உங்க போட்டோவை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாசம் பாடின எல்லா கச்சேரிக்குமே நான் வந்தேங்கிறது இத பாருங்க எனக்கு உங்க ஃபோன் நம்பர் தெரியும் உங்க வீட்டு நம்பர் தெரியும் உங்க பேரும் தெரியும் ஆனா உங்க மனசு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது அத நான் எப்ப முழுமையா தெரிஞ்சுக்க போறேன் கர்ஜென்ட் அவர் சொன்னே ஒண்ணே இல்லடா உன் பேர்ல என் கடை அட்ரஸ்க்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அத எப்படிடா எனக்கு எழுதணும்னா ஒன்னு ஹாஸ்பிடலுக்கு எழுதுவாங்க இல்லனா வீட்டுக்கு எழுதுவாங்க
கௌரி நீ அனுப்பின போட்டோவும் லெட்டரும் எனக்கு கிடைச்சது வீட்டுக்கு வந்து மறுபடி பொண்ணு கேளுங்க வருங்கால மாமனார் பக்கத்துல உட்கார்ந்திருக்காருன்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? என்ன செய்ய முடியும்? அது இல்லீங்க, ஒரு மரியாதைங்கிறது எங்களுக்கு வேண்டாங்க. மரியாதை எங்களுக்கு வேண்டாம். ஓஹோ, அப்ப இப்பவே நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் தான். இப்ப என்ன நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? ஒத்துக்கறா அப்படி சொல்லுங்க. புடிங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பவாது காபி குடுமா? பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால நானும் தான் சினிமால பாடணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் வேண்டாங்க. இதப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய திறமைகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க நான் விரும்பல. கௌரி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுதான் நீ பாடணுமா? சச்சே, அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா நாளைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் போறோம், நீ ரெடியா இரு. டாக்டர் இருக்காருங்களா? எஸ், நான் டாக்டர் தான் பேசுறேன். என்ன விஷயம்? டாக்டர், இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு நீங்க ஆபரேஷன் பண்றதா இருந்தது, இப்பதான் நியூஸ் வந்தது. நீங்க ஆபரேஷன் பண்ண போறது இல்லன்னு? ஏ டாக்டர், இத பாருமா, எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. நானும் வைஃபும் வெளிய புறப்பட்டு இருக்கோம். டாக்டர், நீங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் 500 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இங்க வந்தோம். இப்ப நீங்க திடீர்னு ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னதோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க கவலைப்படுறவளுக்கு ஒண்ணு நடக்காது. பெரிய டாக்டர்ஸ்லாம் அங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. டாக்டர், நீங்க ரொம்ப கைராசியானவர். நீங்க செஞ்ச ஆபரேஷன்ல இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆனது இல்ல. டாக்டர், நீங்க எவ்வளவு பீஸ் வேணும்னு கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்க எப்படியாவது இந்த ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சீவுற 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 சீவிக்கிட்டே இருக்கே. ஆமா, அப்படின்னு 60 அடி கூந்தல அது. நீ எப்ப அலங்காரம் பண்றது? நான் எப்ப உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கங்க. என்னால வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ, நீங்க மறுபடியும் என்ன கம்பல் பண்றீங்க? Try to understand me. Damn it. I too have my personal life, please. நான் ஒருத்தன் தான் டாக்டரா? வேற யாருமே உங்களுக்கு டாக்டரா தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே சாகிறது இல்லையா? ஏன் இப்படி உயிரை எடுக்கிறீங்க?
நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். அப்பா, ஒரு பொண்ணோட மனசை ஒரு பொண்ணு தான் புரிஞ்சிக்க முடியும். இன்னைக்கு என் கணவருக்கு உங்க வீட்டுக்காரர் ஆபரேஷன் பண்றதா இருந்தது. நாலு தடவை போன் பண்ணி கெஞ்சி கேட்டுட்டேன். வரவே மாட்டேங்கறாரு. அம்மா, உங்க கால் பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு மட்டும் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என் கழுத்துல தாலி இருக்குறதோ கிறங்குறதோ ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு தாலி பிச்சை கொடுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டாக்டர் கண்டிப்பா வருவாரு. உங்களை தான் நான் கடவுள் மாதிரி நம்பிட்டு இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. கௌரி, கார் சாவி எடுத்துட்டு வா. என்ன, இன்னும் பரப்பலையா? அந்த பொண்ணு மறுபடியும் போன் பண்ணுச்சு. அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். நீ பரப்பிடு. இத பாருங்க, அந்த பொண்ணு சொல்லுச்சு, என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறதும் அது கழுத்துலயே இருக்கிறதும் ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு என்னமோ ரொம்ப சங்கடப்படுது. அதுக்காக நீங்க இந்த ஆபரேஷன் பண்ணா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீங்க இப்ப போனா கூட 11 மணிக்கு எல்லாம் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம ரெக்கார்டிங் முடியறதுக்கு எப்படியும் ஒரு மணி ஆகும்ல. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் அவ கழுத்துல தாலி இருந்தாதா அவளுக்கே மரியாதை. உங்களுக்காக நான் பாடும்போது எனக்காக இது செய்யக்கூடாதா? ஓகே ஓகே, நான் போகணும், அவ்வளவுதானே. நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. போயிட்டு வரேன். ரெக்கார்டிங் தியேட்டர்ல காத்துட்டு இருப்ப.
மேடம் 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 மேடம்